நீ சொன்ன சீயக்காய் ஐட்டம் இருக்க டாப்னாலும் டாப் டாப்போ டாப்டா. அட சும்மா இருங்கண்ணே, அவன் ஏன்டா பகலட்டி விட்டானே? என்னடா சொல்ற? என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான். இது பண்ணையாருங்க செய்யற பரம்பரை பழக்கம் தாண்டா. அத விடுங்கண்ணே, உங்க பெரியவன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அங்க வேலை பார்த்தானே இங்க வேலை பார்த்தானே, நாம என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம்? எவன் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டினானோ அவங்கிட்டயே சேர்த்து விடுறேன். எப்படிண்ணே? அவ மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல. ஆமா, அவளை அமைக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுப்பா, அப்படியே என் வயித்துலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. வீரம்மா இங்க கொஞ்சம் பாரம்மா. கொள்ளி வைப்பான், அப்படி நடக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் புடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே சேர சாமி. உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையை தான் சொன்னாரு. நீங்க உருளல, நான் வேற எப்படியாவது பிள்ளை பெத்துக்குவேன். அடியே, அப்படி விபரீதமான முடிவுக்கு எல்லாம் போயிடாதடி. உனக்காக உருளறேன், பரளறேன், கையால நடக்கிறேன், போதுமா? அது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அது இல்ல. நல்ல வேலை காலத்தை பிடிச்சி இங்க வேலையை விட்டு போக சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான், அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது, பிறக்காது, பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. உருள்றேன், உருள்றேன், உருள்றேன். இந்த வருஷம் கார்த்திகை மாசம் குதிரை எடுப்பு, எல்லாரும் பயபக்தியா நடந்துக்கணும். இந்த காலத்துல பயமும் இல்ல, பக்தியும் இல்லங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குதிரை எடுப்ப பிரமாதமா செஞ்சிடணும். என்ன பிடிமண்ண குடுத்துற வேண்டியதானே? யோசிக்கிறதுல என்ன இருக்குங்க? கிராமத்தின் சார்பில் பெரிய வீட்டுக்காரங்க, நீங்களே பிடிமண்ண குடுத்துருங்க. அப்புறம் என்னன்னு குடுத்துருவோம் சித்தா. இந்த வருஷம் குதிரை எடுப்பு அமோகமா நடக்கணும். குதிரை செய்த உரிமைக்காரங்க பிடிமண்ண வந்து வாங்கிக்கங்க. என்ன, நம்ம வீட்டு குதிரையை பிரம்மாண்டமா செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன பசங்களா இருக்காங்க, இவனுங்க செஞ்சிருவானுங்களா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்களால முடியாதுன்னுதான் கொடிமங்கலத்துல இருந்து எங்க பெரியப்பா வந்திருக்காரு. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, எங்க பெரியப்பா கையால குதிரை செஞ்சா சிலையா இருக்கிற குதிரை கூட உயிரோட இருக்குன்னு எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. வாங்க, நீங்க தான் கொடிமங்கலத்துக்காரரா? இந்த வருஷம் எங்க வீட்டுக்காக செய்யற குதிரையை பார்த்து மதுரை ஜில்லாவே மலைச்சு போயிடணும். இந்தாங்க முன்பணம். எனக்குறம் சீலை வாங்குங்கம்மா, சீலை, சீலை. சீலை வாங்குறீங்களாம்மா? சீலை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. நல்ல சீலைம்மா, வாங்கிக்கங்கம்மா. பட்டுன்னு இப்படி சொன்னா எப்படி தாயி? பாருங்களேன், நல்லா இருக்கும், புடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லன்னா நாங்க போயிடறோம். அதான் ஒண்ணு வேண்டாங்கிறல்ல, போ போ. நீங்களே வேண்டாம்னா எப்படி தாயி? வெள்ளிக்கிழமை அதுமா வீடு தேடி வந்திருக்கு, வேண்டான்னு சொல்லாதடி. ஏதாவது ரெண்டு வாங்கிக்க. இதா அந்த சேலைய குடு. அம்மா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடுங்கம்மா. ஆமா, இது வேற. என் பேத்திக்கு நல்ல பட்டுச்சீல இருக்கா? மனசுல படுற சேலை கூட இருக்கு. இந்தாமா தொட்டுத்தான் பாரு.
மீனா, உங்க ஊர் சங்கையா கோவில் திருவிழாவுக்கு குதிரை செய்ய பூசாரி ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் சொல்படி நடக்கும். சுந்தர பாண்டி, கையெல்லாம் எரியுதே, சுடுதே. முதலாளி, அப்பப்ப உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன், கொஞ்சம் கட்டுக்கறாதீங்க. அப்படியே மிதிச்சிருவேன். இதுக்கு மேல தூக்காத, தூக்குடா, நல்லா தூக்குடா. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், பேசாம போங்க. தூக்குடா. இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது நல்ல வசூல் ஆகும். மாடா இப்படி உழுகுற? சாமி அறிய கிண்டல் பண்ணாதீங்க. எடுங்க, எனக்கு குழந்தை பிறந்துடும். இப்படி தத்தி தத்தி வர்றதுக்கு ஒரு பையனை தத்த எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுவேன். உன்னை தூக்கி விடுமா? பேசாம போங்க. அம்மா, ஏ காலை விட்டுறாத. முடிஞ்சா? அப்பா, இது முடிஞ்சிச்சு. நல்ல வேலை, வரேன். இன்னொன்னு பாக்கி இருக்க. என்னது? பிரகாரத்தை சுத்தி 18 முறை உருண்டு வரணும். கொண்டாட்டி வேணா, பிள்ளை வேணா, போங்கடி. பிள்ளை எப்படி பெத்துக்கணுமா அப்படி பெத்துக்கற. உருள்றேன். அப்படி செய்யுங்க. ஜல்லியும் தாரையும் கொண்டாந்து கொட்டுங்க, நான் ரோடு போட்டுறேன். உருண்டா புள்ள பிறக்கணும் எவண்டி சொன்னது? இப்படி உருட்டி விடுறீங்களே. அப்பா, அம்மா, அப்பா, அப்பா, உருண்டு பிடிச்சாச்சா? என்னதான் உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பிறக்கும். இல்லேன்னு நீ சொல்லாத. ஒரு வாரிசு பெத்து காமிக்கிறடி. எனக்கா இவரு உருடுறாரு, நீ ஏண்டி வாங்கி எடுக்கிற? ஏ, உன்னால பெத்துக்க முடியாது. பெத்துக்க முடியும். முடி பாக்கலாம், 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 பாக்கலாம். ஏற்கனவே குரங்க பத்து வச்சிருக்கீங்க. நீங்க குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கெல்லாம் குரங்கா பிறக்க போகுது. மலர் மாலைகள், பாலும் பழமும் என்ன அறியாமலே நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன். நீயா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 ஆச்சு. இது 21 வருஷத்து முதல் இரவு. என்னடி இது? திராட்சை. இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பேட்டரி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி கொடுத்துரு, குடிச்சிடறேன். ரெடிங்க? ரெடியா? இது என்ன, எவர் ரெடியா? என்னங்க? உச்சி வெயில உருண்டது, உடம்பெல்லாம் வலிக்குது, வெளியே போய் படு. நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்ன ஆகுறது? எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுங்க, வேணும், வேணுங்க, வேணும். நான் சொன்னதை கச்சிதமா போய் சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பரதே, பன்னீர் பாட்டில் கொண்டு வா. என்ன, புறப்படலாமா? புறப்படலாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி எங்க பெரியப்பா சில சடங்குகள்லாம் செய்ய சொல்லிருக்காரு. என்ன சடங்கு? சுமங்கலி எல்லாம் அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர சொன்னாரு. பெரியமா, அந்த பூத்தட்டு எடுத்துங்க. சின்னமா, இந்த தேங்காய் தட்டு எடுத்துங்க. சுமங்கலி எல்லாம் என் பின்னாடி வாங்க. ஐயா, நாமெல்லாம் மேலதாளத்தோட எல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். அதுக்குள்ள எங்க பெரியப்பா குதிரைக்கு காவு கொடுத்து தீபாராதனைக்கு தயாரா இருப்பாரு. புறப்படலாங்க. வழிவிடு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துருங்க. ஒரு தேங்காய் எனக்கு, 9 தேங்காய் உடைக்கிறேன். எனக்கு மாத்திரம் வழி விட்டா சரி. அழகம்மா, உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். சங்கையா துணை இருந்து உன்னை காப்பாத்துவாரு. புறப்படுங்க. அழகு முத்து, நீங்க ரெண்டு பேரும் காவலுக்கு இங்கே இருங்க.
ஜாக்கிரத. சரிங்க. என்ன? நம்ம ஊரு பூசாரி வெள்ள துணிய வாயில கட்டிட்டு தான் பூஜை பண்ணுவாரு. இவர் மஞ்ச துணியில முக்காடமுல போட்டிருக்காரு. அவர் ஊரு பழக்கம் போல் இருக்கு. நல்லபடியா நடக்கணும். அப்பத்தா இந்த ஏன் வழியா போனா உள்ள நீ இருக்கிறதுக்கு இடம் வசதியா இருக்கு. அங்க பாருமா, இங்க பாருமா, கழுத்து கீழே இருக்கிற கண்ணாடி வழியா எல்லாரையும் நீ பார்க்கலாம்.